ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12/12/2018 பங்குச்சந்தையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி உங்களுக்கு நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஜஸ்ட் அந்த லிங்க்ல உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணாலே போதும், நியர்பை பிரான்ச்ல இருந்து உங்களுக்கு கால் வரும். உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு கூட உங்க அக்கௌண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல சாட்டிஸ்ஃபைட் வித் அலைஸ் ப்ளூ நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் உங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி ஆன்லைன்ல நெக்ஸ்ட் டேல இருந்து உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு பங்குச்சந்தை 10,549 அப்படிங்கிற லெவலில் 60 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ இன்னைக்கு பங்குச்சந்தை எதனால பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு, என்னென்ன ரீசன்ஸ், என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனி வீடியோல பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. ஸோ உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு போஸ்ட் மார்க்கெட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு பங்குச்சந்தையில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஸோ 11/12/2018 எப்படி டிசம்பர் மாதத்தில் ஒரு முக்கிய நாளாக இருந்ததோ ட்ரேடிங்கில், அதே மாதிரி 12/12/2018 முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பங்குச்சந்தை பாசிட்டிவாக ஓப்பன் ஆனது, நாளைக்கும் ஒரு கேப் ஓப்பனிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நாம குளோபல் மற்ற டேட்டாஸை வச்சு அதை டிசைட் பண்ணிப்போம். ஸோ 11ஆம் தேதி மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கு ஷார்ட் கவரிங்கும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10,450 அப்படிங்கிறது ஒரு பெரிய லோயர் சப்போர்ட் லெவல். இந்த லோயர் சப்போர்ட் லெவலை கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் டவுன் போகிறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து சொல்ற விஷயங்கள் என்னென்னா, ஸோ நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு சொன்னேன் பார்த்தீங்களா, 11ஆம் தேதி மாதிரி 12ஆம் தேதிக்கு, அதில் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங். ஸோ அது, அதுக்கப்புறமா எக்கனாமிக் டேட்டா டியூ. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வெட்னஸ்டே ஈவினிங் வந்து உங்களுக்கு இந்த எக்கனாமிக் டேட்டா வரப்போகுது. ஸோ அதோட இம்பேக்ட் கண்டிப்பாக பங்குச்சந்தையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எப்படி பிஜேபி, ஆர்பிஐ கவர்னர், ஸோ இந்த மேட்டர் எல்லாமே மார்க்கெட்டில் ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். அதே மாதிரி ஐஐபி டேட்டா, சிபிஐ, டபிள்யூபிஐ, க்ரூட் ஆயில் ப்ரைஸ், கரன்சி மூவ்மெண்ட், குளோபல் டெவலப்மெண்ட், இது எல்லாமே பங்குச்சந்தையில் ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ அதை நம்ம கம்பல்சரி மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு பிஜேபி லாசிங், அதுக்கப்புறம் ஆர்பிஐ கவர்னர் ரெசிக்னேஷன், இதெல்லாம் பொறுத்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஓரளவு பாசிட்டிவாக வந்திருந்தாலும், ஸோ குளோபலால மார்க்கெட் இன்னைக்கு மூவ் ஆன மாதிரி நாளைக்கும் அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட் சொல்ற விஷயம். ஸோ 10,549 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆன நிஃப்டி 50 வச்சு நம்ம பியூட் லெவல்ஸ் கணிச்சோன்னா, முதல் சப்போர்ட் லெவல் 10,400. ஸோ அந்த 10,400 அப்படிங்கிறத பிரேக் பண்ணுச்சுன்னா 10,251 செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும், தேர்ட் சப்போர்ட் லெவல் 10,020 நாம எதிர்பார்க்கலாம். முதல் ரெசிஸ்டன்ஸ் 10,631, அதை கட் பண்ணுச்சுன்னா 10,713 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,944 நாம எதிர்பார்க்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 25,687 அப்படிங்கிற லெவல்ல ஓப்பன் ஆகி 26,222 வரைக்கும் ஹை போயிட்டு 25,605 லோ அப்படிங்கிற லெவல கட் பண்ணாம 26,163 அப்படிங்கிற லெவல்ல ஒரு நல்ல பியரிஷான நல்ல புல்லிஷான கேண்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பிவோட் லெவல்ஸ் கணிச்சோன்னா, முதல் சப்போர்ட் லெவல் 25,771, செகண்ட் சப்போர்ட் லெவல் 25,379, தேர்ட் சப்போர்ட் லெவல் 24,762, முதல் ரெசிஸ்டன்ஸ் 26,388, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,613, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,230. எஃப்ஐஐடிஏ டேட்டால கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, 3,763 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 6,184 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட்டா எஃப்ஐஐல 2,421 கோடி கிட்ட சேல் நடந்திருக்கு. டிஐஏ டேட்டால அதே மாதிரி 5,183 கோடிக்கு மேல பை பண்ணி 2,927 கோடிக்கு சேல் பண்ணி நெட்டா 2,255 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்டாக்ஸ் வித் ஹை டெலிவரி பர்சன்டேஜ்ல கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா, என்டிபிசி, பவர் கிரிட், கெயில், குமின்சின், ஹெச்டிஎஃப்சி, கோல் இண்டியா, ஆயில், பெட்ரோநெட், போச் லிமிடெட்,
83 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஆர்எஃப், கால்பால், பேட்டா இந்தியா, ரெப்கோ ஹோம், டோரன் ஃபார்மா, ஏசிசி, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், ஜஸ்டயல், ஆட்டோ ஃபார்மா, கோட்ரேஜ் இந்தியா. 94 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் போச் லிமிடெட், அமராஜா பேட்டரி, காட்ஃப்ரை பிலிப், எல்என்டி ஃபினான்சியல் ஹவுசிங், என்ஐடி டெக்னாலஜி, கோல் இண்டியா, டிசிபி பேங்க், எக்ஸாவேர், பிஎஃப்சி அண்ட் பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ். 16 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் சோலா ஃபினான்ஸ், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, ஜெட் ஏர்வேஸ், எம்சி டால், பாரத் ஃபாக், அத்தானி போர்ட்ஸ், பெட்ரோநெட், இண்டஸ்ட்ரியல் பேங்க், ஹின் பெட்ரோ, அதுக்கப்புறமா சிஇஎஸ்சி. 10 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்ல இருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ஐசிஐசிஐ பேங்க், சென்னை பெட்ரோ, ஹெச்டிஎஃப்சி, பாரதி ஏர்டெல், ஐஓசி, மாருதி, கான்கர், எல்டி, டோரன் ஃபார்மா, ஹெச்டிஎஃப்சி பேங்க். பல்க் டீல்ஸ் நடக்க போகிற பங்குகளை கவனிக்க வேண்டிய பங்குகள் பஞ்ச்லாய்ட், அதுக்கப்புறமா டிஆர்எஸ் திலீப் ரோட் லைன்ஸ். அனலைஸ்ட் அட் போர்ட் மீட்டிங்கில் கவனிக்க வேண்டிய பங்குகள் பல்ராம்பூர் சினி மில்ஸ். ஸோ கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவ் உட் பி அட்டெண்டிங் த நான் டீல் ரோட் ஷோ என்டிஆர் இன் மும்பை, ஆர்கனைஸ்ட் பை பிஓபி கேபிட்டல் மார்க்கெட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆன் டிசம்பர் 12th and 13th பிஏ இண்டஸ்ட்ரீஸ்க்கு கம்பெனி அஃபிஷியல்ஸ் மீட்டிங் வந்து ஹில் ஹவுஸ் கேபிட்டல் ஆன் டிசம்பர் 12th. ஒலிம்பிக் ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் வந்து போர்ட் மீட்டிங் ஷெட்யூல்ட் ஆன் டிசம்பர் 17th சொல்லியிருக்காங்க. ஓடஃபோன் ஐ இண்டியா, ஸோ கம்பெனி அஃபிஷியல்ஸ் வில் பி மீட்டிங் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆன் டிசம்பர் 12th லண்டன் அண்ட் டிசம்பர் 13th எத்திப்பு. ஸோ இதுவும் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸாக இருக்குது. அடுத்தது ஸ்டாக் நியூஸஸ் இருக்கிற பங்குகளில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ஐஓசி, அதுக்கப்புறம் கேடிலா ஹெல்த் கேர், டைட்டன். டைட்டனில் வந்து கிரிசில்ஸ் ரிவைஸ்டு ரேட்டிங் அவுட்லுக் ஆன் லாங் டேர்ம் பேங்க் ஃபெசிலிட்டிஸ் டு பாசிட்டிவ் ஃப்ரம் ஸ்டேபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எந்த டைம்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கேடிலா ஹெல்த் கேர், அதுக்கப்புறமா பிஎன்சி இன்ஃப்ராடெக், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்க், பேங்க் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்ரூவல் ஃப்ரம் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ஆஃப் இந்தியா ஃபார் ரீகிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ரொமோட்டர் குரூப் ஷேர் ஹோல்டர்ஸ் அஸ் அ பப்ளிக் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபோனிக்ஸ் மில்ஸ், எடில்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து அழியும் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் Hired to an associates company has how becomes okay. Aditya Street Cement, CARE reaffirmed its rating for company's long-term bank facilities worth 1,100 crore at AAA லேருந்து ஸ்டேபிள்னு கொடுத்துருக்காங்க. விப்ரோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆட்டோமேட்டிக் இனோவேஷன் சென்டர் இன் மெஷிகன். ஸோ இது வந்து விப்ரோவுக்கு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. இன்னைக்கு பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அத்தானி என்டர்பிரைசஸ் அண்ட் அத்தானி பவர். அதுக்கப்புறம் குளோபல் டேட்டாவில் டிசம்பர் 12th கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி க்ரூட் ஆயிலில் சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த இம்பாக்ட் நமக்கு வியாழக்கிழமை பங்கு சந்தையில் கண்டிப்பாக இருக்கும். யூஎஸ்டி ஐஎன்ஆர் ப்ரைஸ் 71.87 ரூபா. ஸோ இது வந்து இன்னைக்கு டே ஹையாக 72.44 ரூபா வரைக்கும் போயிட்டு 71.68 ரூபா லோவாக டச் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கான முக்கிய காரணம் வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னர் ரெசிக்னேஷன் பண்ணது இந்த யூஎஸ்டி ப்ரைஸ் இன்க்ரீஸ்க்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு பங்கு சந்தையில் இம்பாக்ட் ஆகும், ஸோ க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் தனியாக என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து க்ரூட் ஆயில் வந்து கமாடிட்டி ஐட்டம், க்ரூட் ஆயிலோட இன்வெட்ரிக்கும் ஈக்விட்டிக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலுக்கும் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அது மூலியமாக என்னென்ன பங்குகளில் என்னென்ன சேஞ்சஸ் வரும், இப்போ இன்வென்ட்ரி வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படின்னா அப்போ க்ரூட் ஆயிலை வாங்கி அது மூலியமாக உற்பத்தியோ இல்லை வந்து அதை பேஸாக வச்சு தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து அப்போ வந்து அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து இங்கேயும் அவங்களுக்கு வந்து ஸோ இப்போ நீங்கள் 100 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்கும்போது அப்போ அந்த பொருளோட விலை வந்து அதிகமாகும். அந்த பொருளை வச்சு நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அந்த பொருளை விட அதிகமாகும். சப்போஸ் 100 ரூபாய்க்கு வாங்குகிற பொருளை நான் 50 ரூபாய்க்கோ இல்லை 70 ரூபாய்க்கோ கிடைக்கும்போது அப்போ நான் அந்த வச்சு தயாரிக்கிற அந்த பொருளோட விலையும் மூலக்கூற வச்சு செய்கிற பொருளும் விலை குறையும், அதே தான். ஸோ க்ரூட் ஆயிலோட விலை குறையுது டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து அந்த பொருளை வச்சு உற்பத்தி செய்கிறவங்க, ஏற்றுமதி செய்கிறவங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக க்ரூட் ஆயிலோட விலை இறங்கும்போது அவங்களுக்கு
அவங்களோட பொருளோட விலை இறங்கும். ஸோ அது வந்து பாசிட்டிவாக இருக்கும், விற்பனை அதிகமாகும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்கள் பாருங்கள். ஸோ அதில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நம்ம வந்து ஐஓசி, ஹெச்பிசிஎல் இதெல்லாம் தான் பார்த்துட்ருக்கோம். பட் வந்து அதை வந்து மூலக்கூறாக வச்சு செய்கிற பெயிண்ட் கம்பெனிஸ், அப்புறம் வந்து கட்டிட கம்பெனிஸ், இதெல்லாமே இருக்குது. ஸோ அதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். குரூடாயில் வந்து 56 பைசா ஏறி 51 ரூபா 56 பைசாவில் இருக்குது. அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது குளோபல் டேட்டா. யுஎஸ் மார்க்கெட் வந்து 15 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் இன்னைக்கு 71 புள்ளிகள் குறைந்து இருக்குது. மற்றபடி நமக்கு வந்து எல்லாமே வந்து ஓரளவு ஒரு நேரோவாக இருக்குது. பட் அதிகமாக கவனிக்க வேண்டிய எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 56 புள்ளிகள் குறைந்து இருக்குது, 10,543 இருக்குது. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நாளைக்கு டெக்னிக்கலாக மார்க்கெட் பாசிட்டிவாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வந்து குளோபலில் டிபெண்ட் பண்ணி தான் கேப் அப் கேப் டவுன் போயிட்டுருக்கிறத ரொம்ப பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நியூஸஸ் நிறைய வந்து மார்க்கெட் டவுனாக தான் போகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் குளோபலை பேஸ் பண்ணி மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இந்தியன் எக்கனாமி ஒரு பேஸாக இருந்தாலும் குளோபலில் நடக்கிற நியூஸஸ் தான் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ காலையில் ஒரு 8:30 மார்க்கெட்டோட ட்ரெண்டும், இன்ட்ராடேயில் வந்து ட்ரெண்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களும் கம்பல்சரி குளோபல் க்ரூட் ப்ரைஸு செக் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண விரும்பலைன்னா எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை மெயிலோ பண்ணலாம். ஸோ ஹாவ் அ கிரேட் டே. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.